வணக்கம் மாணவர்களே, எனது அருமை தாய்நாடு இந்தியா அப்படின்னு படித்தோம் இல்லையா? பாருங்க இந்தியாவுடைய மேப்பை கவனிங்க. சரி, இதை நம்முடைய தேசம் என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்தியான்னு தான் சொல்லுவோம். அடுத்து இங்கு சிவப்பு வண்ணமிடப்பட்டுள்ள பகுதி நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ நாம நம்முடைய தேசிய சின்னங்கள் மற்றும் மாநில சின்னங்களை பற்றி படிக்க போறோம். தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி தான். இப்போ தேசிய மற்றும் மாநில சின்னங்கள் எவை எவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, இந்தியாவின் தேசிய சின்னம் இங்கே நமக்கு மூன்று சிங்கங்கள் தெரியற மாதிரி இருக்கு, பின்னாடியும் ஒரு சிங்கம் இருக்கும். நான்கு சிங்கங்கள் நம்முடைய தேசிய சின்னத்தில் காணப்படும். இது நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில சின்னம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் கோபுரம் இதில் இடம்பெற்றிருக்கும். தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருப்பாங்க. வாய்மையே வெல்லும் என்ற வாசகமும் காணப்படும். நம்முடைய புத்தகத்தின் முதல் பக்கத்தை எடுத்து பாருங்க, நம்முடைய மாநில சின்னம் இடம்பெற்றிருக்கும். சரி, இந்தியாவின் மற்ற தேசிய சின்னங்களை தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் தேசிய விலங்கு வங்காள புலி, தேசிய நதி கங்கை, தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய நீர்வாழ் விலங்கு கூட இருக்குதான். கங்கை நதியில் வாழும் டால்பின் தான் நம்முடைய தேசிய நீர்வாழ் விலங்கு. இந்த தேசிய சின்னங்கள் இந்தியாவில் வாழ்கின்ற அனைவருக்கும் பொதுவானவை, சரியா? அடுத்து நம்முடைய மாநிலத்துக்குன்னு தனியாக மாநில சின்னங்களும் இருக்குது. அவை என்னென்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு, மாநில மலர் செங்காந்தல், மாநில பறவை மரகதப்புறா, நம்முடைய மாநில மரம் பனை மரம், மாநில விளையாட்டு கபடி, மாநில பழம் பலாப்பழம், சரியா? தமிழ் மொழி பேசுபவர்கள் அதிகம் வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இவற்றை நம்ம தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரியவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. படத்தில் உள்ள சிறிய கட்டத்தில் தேசிய சின்னங்களுக்கு தே எனவும் மாநில சின்னங்களுக்கு மா எனவும் எழுதி படங்களுக்கு பெயரிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி எழுதிடலாமா? தாமரை தேசிய சின்னம், தேன்னு எழுதிக்கோங்க. கங்கை தேசிய சின்னம், மரகதப்புறா மாநில சின்னம், ஆலமரம் தேசிய சின்னம், வரையாடு மாநில சின்னம், மாம்பழம் தேசிய சின்னம், எழுதியாச்சா? சரி, இவற்றின் பெயர்களை பாருங்க இங்க அழகா கொடுத்துருக்காங்க, பார்த்து சரியாக எழுதிக்கோங்க. புரிந்து கொண்டு இந்த பயிற்சி செய்துக்கோங்க. அடுத்து நாம நம்முடைய கடமைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 26ஆம் நாளன்று நம்ம குடியரசு நாளானோ அன்றைக்கு நமக்கான சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதில் தான் நம்முடைய கடமைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பொது இடங்கள் இருக்குது இல்லையா, பொது கழிப்பறைகள், அப்புறம் சாலைகள், தெருக்குழாய்கள், பூங்காக்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், வகுப்பறைகள், இவை எல்லாமே பொது இடங்கள் தான். இவற்றை பொது சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அனைவருமே இவற்றை பயன்படுத்துறோம். சரி, இவற்றை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, பொது இடங்களில் எச்சில் துப்பாதீர், போகிற வழி தானே ரோடு தானே அப்படின்னு எச்சில் துப்புனா அந்த இடம் என்ன ஆகும்? அசுத்தமாகும். மற்றவர்களும் அதை பயன்படுத்தணும் இல்லையா, அதனால இந்த செயலை செய்யக்கூடாது. அடுத்து சுவரில் கிறுக்காதே. ஆமா, பொது இடங்களில் உள்ள சுவர்களில் பேனா இருக்கு, நான் போர் அடிக்குது, அங்கதான் ரொம்ப நேரம் நிக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து நம்ம மனம் போல கிறுக்க கூடாது. மற்றவர்களும் அந்த சுவரை பார்ப்பாங்க, அப்ப நல்லா இருக்காது, சரியா? சுவரில் கிறுக்க கூடாது. அடுத்து பொது இடங்களில் குப்பைகளை போடாதே. இப்பெல்லாம் நிறைய இடங்களில் குப்பை வண்டிகள், குப்பை தொட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க, அங்கேயே நாம குப்பைகளை போட்டு பழகலாம். அடுத்து பொது இடங்களில் வரிசையை பின்பற்றவும். வரிசையை பின்பற்றதுனால
நம்ம போகிற வேலை வேகமாக தான் முடியும், குழப்பங்கள் ஏற்படாது, காயங்கள் ஏற்படாது, சரியா? அடுத்து பொது கழிப்பறைகளை பயன்படுத்தணும். சாலையோரங்கள்ல திறந்த இடங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதனாலயும் அசுத்தம் தான் ஏற்படும், நோய்கள் பரவும் வாய்ப்பும் இருக்கு. அடுத்து பொது நூலகம் இருக்குது இல்லையா, அங்க போனோம்னா அமைதியா புத்தகங்களை எடுத்து படிக்கணும். நம்மகிட்ட பேனா இருக்கு, பென்சில் இருக்குன்னு எடுத்து அந்த புத்தகத்துல எதுவும் கிறுக்குறது, முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் கோடு போடுறேன், என்னுடைய பெயர் எழுதி வைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அடுத்து இந்த பேஜ் நல்லா இருக்கு, இது எனக்கு முக்கியமான பேஜ் அப்படின்னு அந்த பக்கத்தை கிழிக்கவும் செய்யக்கூடாது. நாம படிச்சுட்டு வச்சோம்னா தான் மற்றவங்களும் எடுத்து அந்த புத்தகத்தை பயன்படுத்த முடியும், சரியா? சரி, அடுத்து பாருங்க, நம்முடைய சிந்தனைக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது கழிப்பறைகளை பயன்படுத்துவது நல்ல பழக்கமா அல்லது திறந்த வெளி கழிப்பறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கமா, எது நல்ல பழக்கம்? ஆமா, கழிப்பறைகளை தான் பயன்படுத்தணும். ஏன்? அப்பதான் நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்மை சுற்றியுள்ள பகுதியும் சுகாதாரமாக இருக்கும். அதனால கழிப்பறைகளையே பயன்படுத்துங்க, சரியா? அடுத்து நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. செய்யக்கூடாத செயல்களுக்கு சிவப்பு நிறமும், செய்ய வேண்டிய செயல்களுக்கு பச்சை நிறமும் வட்டங்களில் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யலாமா பாருங்க. பொது இடங்களில் எச்சில் துப்புதல் செய்யக்கூடாத செயல், சிவப்பு வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்து பொது இடத்தை சுத்தம் செய்தல் நல்ல செயல் தான், பச்சை வண்ணம் தீட்டிக்கோங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் தவறு, செய்யக்கூடாத செயல், சிவப்பு வண்ணம் தீட்டுங்க. அடுத்து இங்க பாருங்க, செருப்பு அழகா வரிசையா கலட்டி போடுறாங்க, இது நல்ல செயல், அதனால பச்சை வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்து கார்ல போகும்போதே குப்பைகளை அப்படியே வீசிட்டு போறது செய்யக்கூடாத செயல் தானே, அதனால சிவப்பு வண்ணம் தீட்டிக்கோங்க. குப்பைகளை குப்பை வண்டியில் மட்டும் போடுவது நல்ல பழக்கம், அதனால இங்க பச்சை வண்ணம் தீட்டிக்கோங்க. புரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.